வணக்கம். ஷெஃப் ஜெகதீஷ் குறிப்பாக யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூட்டாஞ்சோறு கோழி பிரியாணிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப ஃபன்னாக எல்லாருமே பண்ண போகிறோம். நம்ம என்னோடய நண்பர்கள் எல்லாரோட சேர்ந்து நம்ம இன்றைக்கி கூட்டாஞ்சோறு கோழி பிரியாணி என்ன பண்ண போகிறோம். கொஞ்சம் டால்டா கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான எண்ணெய், அது சொல்லி கொடுத்தேன். இப்போ பட்டை நம்ம ஹோல் கரம் மசாலா போடுறோம். இதில் அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பச்சை மிளகா வெடிச்சோன்னா நம்ம சின்ன வெங்காயம் போடுறோம். அடுத்தபடியாக வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அடுத்தபடியாக தக்காளி போட வேண்டும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் சாட்டை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கணும். நம்ம இப்போ இதுக்கு இந்த கூட்டாஞ்சோறு கோழி பிரியாணிக்கு என்னென்ன போட்டோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துப்பீங்க. எவ்வளோ அளவுன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 3 கிலோ சிக்கனுக்கு நம்ம பண்ணுறது, 3 கிலோ சிக்கனு 3 கிலோ ரைஸு போட்டு பண்ணுறோம். அதுக்கு தக்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வெங்காயம், இது வந்து 1/2 கிலோ தக்காளி. ஏன்னா தக்காளி அதிகமாக போடணும், ஏன்னா தயிர் ஊற்ற போகிறோம். அதனால் வந்து தக்காளி 1/2 கிலோ போட்டால் போதும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இதில் போட்டிருக்கோம் இப்போ இது வரைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கறியை வந்து மஞ்சள் பொடி உப்பு நல்லா தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அலசிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறியை போட போகிறோம். நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து கறியை போட போட்டாச்சு. எல்லா கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணி இனிமேல் பிரியாணி ரெடி பண்ண வேண்டியதான். நம்ம கொஞ்சம் வந்து 1 டீஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இதில் டர்மரிக் பவுடர், இப்போ கறிக்கு இது உண்டான உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம இது 4 டீஸ்பூன் வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். போடுங்க எல்லாத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் போடுறா. இப்போ நம்ம புதினா தழையை போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா இதுதான் வந்து பிரியாணி வந்து நல்ல இது கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இப்ப
நம்ம தயிர் ஊத்துறோம் அரை லிட்டர் தயிர் அரை லிட்டர் தயிர் ஊத்திக்கிறோம் ஏன்னா அந்த ஆல்ரெடி நம்ம தக்காளி போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து தயிரும் போட்டால் தான் நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும் அந்த சவர்னஸ்க்காக நம்ம அது போடுறோம் நம்ம இப்போ வந்து ரைஸ் வந்து தனியாக வடிக்க போகிறோம் வடித்து தான் போட போகிறோம் இது அதனால் வந்து இந்த தண்ணியில் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கிறோம் இப்போ நம்ம நல்லா கழுவுன அந்த அரிசியை நம்ம இப்போ இதில் போட்டு வேக வச்சு வடித்து போட வேண்டியதான் ரைஸுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஏன்னா அதுக்கு பிரியாணி மசாலாவுக்கு அதாவது சிக்கனுக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கோம் இப்போ அரிசிக்கு தகுந்த உப்பு நம்ம போட்டுக்கணும் இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம தம் போட வேண்டியதா அந்த மாதிரி சிக்கன் போடுங்க நல்லா வேக போடுங்க டக்குன்னு எங்க பரவனாப்ல இறங்க எங்க பரவனாப்ல கரண்டி கடையாரம் போட்டு பாத்துக்கிட்டு அவசர போட அவசர போடுங்க எடுத்துங்க இப்போ நம்ம தம்மு போடுறோம் ரைஸ் எல்லாம் வடித்து போட்டாச்சு மேலே வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வாழை இல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நல்லா மனம் மனமாக வரணும்னா கொஞ்சம் வந்து நெய் கூட போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம தம் போடும்போது இது மேலே லைட்டாக கீழேயும் அதாவது ஸ்லோவாக இருக்கணும் இது நெருப்பு எரியக்கூடாது இது இருக்கிற அந்த அனல்லே வந்து வெந்துடும் மேலே கொஞ்சம் வந்து போட்டுக்கணும் இப்போ 20 நிமிஷம் அப்படியே வச்சா எடுத்தா பிரியாணி ரெடி நன்றி வணக்கம்